இந்தியாவின் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதற்கு பூட்டான் சிறுமி ஒருவர் தனது கொஞ்சம் மழலை மொழியில் நன்றி சொல்லும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி உள்ளது. I would like to thank the Indian government for giving us a huge number of COVID-19 vaccines. சீனாவில் இருந்து பரவிய கொரோனா தொற்றை தடுக்க உலகின் பல மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்களில் கொரோனா தடுப்பூசிக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற மருந்து ஆராய்ச்சி நிறுவனமும் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டியது. இதற்கு பலனாக கொரோனா தொற்றை எதிர்கொள்ளக்கூடிய கோவிஷீல்டு என்ற தடுப்பூசியை அந்த நிறுவனம் கண்டுபிடித்தது. அது முதல் வேக்சின் மைத்ரி என்ற திட்டத்தின் கீழ் உலகின் பல நாடுகளுக்கும் இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. அதில் கோவிஷீல்டு என்ற இந்தியாவின் கொரோனா தடுப்பூசியை நட்பின் அடிப்படையில் பரிசாக பெற்ற முதல் நாடு என்ற பெருமையை இந்தியாவின் அண்டை நாடான பூட்டான் பெற்றது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி பெற்றுக் கொண்டதற்கு பூட்டான் நாட்டைச் சேர்ந்த கென்ட்ராப் ஈவ்சின் சைல்டன் என்ற சிறுமி தனது அழகு கொஞ்சம் மழலை மொழியில் பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் எங்கள் நாட்டிற்கு அதிகளவில் கொரோனா தடுப்பூசி வழங்கிய இந்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அண்டை நாடாக இந்தியாவை பெற்றதற்கு பூட்டானியர்களான நாங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக உணர்கிறோம் என்று அழகாக பேசும் சிறுமி கடைசியில் சுக்ரியா பாரத் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கியூட் வீடியோவை பூட்டானுக்கான இந்திய தூதர் ருச்சிரா கம்போஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த பலரும் மழலை மொழியில் நன்றி தெரிவிக்கும் அந்த பூட்டான் சிறுமிக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.